வணக்கம். ஸோ நம்ம அந்த ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம முடிச்சுருவோம், ஓகேவா? ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம்மில். ஸோ நம்ம இப்போ தான் சால்வ் பண்ணோம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு நிமிஷம் ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். வெயிட். எஸ் எஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அன் அகாடமின்றது ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ என்னென்ன கோர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்களேன். விதை அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு அப்படின்னு ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு ஃபார் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9350 பர் இயர். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது கற்போம் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள், உங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் அட்டன் பண்ணி நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து கிடைக்குது, சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸ்குள்ளே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளஸ் கோர்ஸ் எல்லாம். சரி, ஓகே. தென் நம்ம எஸ்பிபி லைவ் அப்படின்ற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், ஓகே? ஸோ நம்ம ரிமைனிங் சம் சால்வ் பண்ணலாமா? ஓகே ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாராவது பார்த்துட்ருக்கவங்க லைவ், யாராவது ப்ரீவியஸ் இது பார்த்துட்டு வந்தவங்க இருக்கீங்களா? எனி ஒன் எல்ஸ்? ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். இப்போ இந்த சம்பில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து நம்ம வந்து டைப் டூ, சரியா? இது வந்து நம்ம டைப் டூவில் நம்ம பார்க்குறோம். நம்ம டைப் ஒன் லாஸ்ட்டாக நிறைய சால்வ் பண்ணிட்டோம். இப்போ டைப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 4, 5 and 6 லீவ்ஸ் ரிமைண்டர் 1, 2 and 3. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லீஸ்ட் நம்பர், அது என்ன நம்பர்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம், கரெக்டாக? அந்த லீஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 and 6 டிவைட் ஆகும்போது, ஸோ ரிமைண்டர் வந்து தனித்தனியாக வந்து ரிமைண்டர் கிடைக்கிது. முன்னே வந்து நம்ம பார்த்துருந்தோம், இப்போ இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் இருக்குது, இதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து நம்ம அந்த லீஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டாக? ஓகே. பட் இந்த சம பொறுத்த வரைக்கும் தனித்தனியான ரிமைண்டர் கிடைக்குது. அதாவது நல்லா கவனிங்க, நீங்கள் அந்த லீஸ்ட் நம்பரை 4 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. அண்ட் அதே அந்த லீஸ்ட் நம்பரை நீங்கள் 5 நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 2 கிடைக்குது. அண்ட் அந்த லீஸ்ட் நம்பரை நீங்கள் 3 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 4, 5, 6 நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குது, சரியா? ஸோ இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ தனித்தனியாக ரிமைண்டர் கிடைக்குது. 4 டிவைட் பண்ணும்போது தனியான ரிமைண்டர், 5 டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர், 6 டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டர். ஸோ இந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 4 - 1 - 3, 5 - 2 - 3, 6 - 3 - 3, புரியுதா? ஸோ இந்த ஒற்றுமை தெரியுதா? ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக 3 வருது இல்லையா, இது அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 4, 5 and 6 நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏன், இந்த எக்ஸ் அப்படின்றது ஒரு லீஸ்ட் நம்பராக இருக்கணும், அந்த நம்பர் வந்து இந்த கீழே இருக்கிற 3 நம்பரால் டிவைட் ஆகணும், அப்படின்னா இந்த நம்பர் என்னவாக இருக்கணும்,
இந்த நம்பருடைய காமன் மல்டிபிளா தான் இருந்தாகணும் மஸ்ட் பீ அ காமன் மல்டிபிள் ஆஃப் தீஸ் த்ரீ நம்பர்ஸ் சரியா ஸோ இந்த மூணு நம்பருடைய காமன் மல்டிபிளா இருந்தால் மட்டும்தான் இது டிவைட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காமன் மல்டிபிளால் நீங்கள் என்ன பண்ணணும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ டூ போட்டோன்னா டூ ஃபைவ் அண்டு த்ரீ ஸோ அப்போ எல்சிஎம் என்ன போகிறோம் அப்போ டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ சரியா ஸோ ஃபோர் ஐமூன் பதினஞ்சு பதினஞ்சுனால என்ன வரும் அறுபதா ஸோ எல்சிஎம் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி கரெக்டாக எல்சிஎம் வந்து சிக்ஸ்டி ஓகேவா சி இப்போ நீங்கள் இங்கே சிக்ஸ்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே சிக்ஸ்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து இந்த நாலு அஞ்சு ஆறு அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும் ஏன்னா இது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அறுபதுன்றது நாலு அஞ்சு ஆறுடைய காமன் மல்டிபிள் அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துல அறுபது போடுறீங்க இந்த இடத்துல அறுபது போடுறீங்க அண்ட் இந்த இடத்துல அறுபது போட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும் ரிமைனிங் எதுவுமே வராது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் சம்மில் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ சேம் ரிமைண்டர் இப்போ சேம் ரிமைண்டர் எல்லாத்தையும் நம்ம சேம் ரிமைண்டர் டூ கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ் டூ பண்ணிடுவோம் கரெக்டாக இதை நம்ம ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் டைப்பில் பார்த்தோம் பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க தனித்தனியாக ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தனித்தனியாக ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததில்ல எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் த்ரீ வந்ததில்ல ஃபோர் மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் டூ சிக்ஸ் மைனஸ் த்ரீ ஒற்றுமை வந்ததில்ல இதால் நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க அந்த நம்பர் தான் இங்கே வரும் அப்போ இதால் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன வரும் சிக்ஸ்டி மைனஸ் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி செவன் தட்ஸ் ஆல் இப்போ இந்த ஃபிஃப்டி செவனால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிமைண்டர் ஒன் வரும் அண்ட் இது ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் டூ வரும் அண்ட் இது ஃபிஃப்டி செவனால் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் த்ரீ வரும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான டைப்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிட்டு அந்த சேம் டிஃப்ரென்ஸால் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு புரியுதா ஸோ இந்த டைப் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அவ்வளோதான் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எஸ் இப்போ இந்த நம்பர் பாருங்களேன் ஏ நம்பர் விச் வென் டிவைடட் பை டென் ஏ நம்பர் விச் வென் டிவைடட் பை டென் ஸோ டென்னால் டிவைட் பண்ணும்போது பாருங்களேன் டென்னால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நைன் வரணும் வென் டிவைடட் பை நைன் ஸோ எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் அதாவது த நம்பர் விச் வென் டிவைடட் பை டென் ரிமைண்டர் வந்து நைன் வரணும் வென் டிவைடட் பை நைன் ரிமைண்டர் வந்து எயிட் வரணும் ஓகேவா அண்ட் வென் டிவைடட் பை எயிட் வென் டிவைடட் பை எயிட் இந்த ரிமைண்டர் வந்து செவன் வரணும் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் புரியுதா இல்லையா ஸோ சேம் அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும் ஒன் ஒன் இருந்தால் தான் இந்த மாதிரியான சம்முக்கு ஆன்சர் வரும் கரெக்டாக இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினே முதல்ல செட் பண்ண முடியும் அப்போ சேமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இந்த எக்ஸ்ன்றது கண்டிப்பாக அதோடைய காமன் மல்டிபிளாக தான் இருக்கணும் ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இந்த சேமாக வரக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் முடிஞ்சது ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா அப்போ என்ன வரணும் அப்போ பத்து ஒன்பது எட்டு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் ரெண்டு அஞ்சு ஒன்பது நாலு ஓகேவா ஸோ வேறு ஏதாவது காமனாக இருக்கா எதுவுமே கிடையாது அப்போ டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு நைன் இன்ட்டு ஃபோர் ஸோ நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வரும் அதனால் நான் அப்படியே போடுறேன் அப்போ இது என்ன வரும் பத்து ஐம்பத்தி நான்காக முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நான்காக முப்பத்தி ஆறு ஸோ அப்போது முந்நூற்றி அறுபது வரும் கரெக்டாக முந்நூற்றி அறுபது வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஸோ த்ரீ சிக்ஸ்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஃபார் தி சம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நீங்கள் வந்து என்ன போட முடியாது த்ரீ சிக்ஸ்டி போட முடியாது ஓகேவா ஏன்னா நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோ தான் வரும் ஏன்னா அது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஸோ ரிமைண்டர் ஜீரோ தான் வரும் பட் இங்கே கொஸ்டின் இஸ் இதாக பத்தால் டிவைட் பண்ணால் ஒன்பது வரணும் ஒன்பதால் டிவைட் பண்ணால் எட்டு வரணும் எட்டால் டிவைட் பண்ணால் ஏழு வரணும் அப்போ இந்த மாதிரியான டைப்புக்கு என்ன பண்ணணும் நத்திங் பட் எல்சிஎம் மைனஸ் திஸ் நம்பர் இதை வந்து நம்ம கேன் கூட வச்சுக்கலாம் சரியா அப்போ இது என்னது மைனஸ் ஒன் அப்போ ஆன்சர் இஸ் த்ரீ ஃபைவ் நைன் அவ்வளோதான் சிம்பிள் சரியா இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடணும் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இதுவே சேம் ரிமைண்டர்னு சொல்லியிருக்காங்க இதுவே சேம் ரிமைண்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டூ ரிமைண்டர் டூ ரிமைண்டர் டூ ரிமைண்டர்னு சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணுவோம் ப்ளஸ் டூ
362 ஆன்சரா இருக்கும் இது நம்ம प्रीवियस ஸ்டெப்ல பார்த்தோம் பட் இங்க டிஃபரண்ட் ரிமைண்டர் சோ தட் நம்ம என்ன பண்ணனும் இந்த k வேல்யூ கண்டுபிடிக்கணும் kன்றது இதோட டிஃபரன்ஸ் சோ அப்ப LCM கண்டுபிடிச்சு மைனஸ் அந்த வேல்யூ போட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இதுதான் இந்த ரெண்டு சமுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா கிளியர் யாராவது ஆன்லைன்ல இருக்கீங்களா ஏதாவது சொல்லலாமே புரியலையா சரி ஓகே சரி ஓகே சோ நெக்ஸ்ட் எஸ் சோ இது பாருங்க இது பாருங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கனா ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் 4 டிஜிட்ஸ் நம்பர் such that on divided by 15 உங்களுக்கு ரிமைண்டர் 11 கிடைக்கும் and 18 ரிமைண்டர் வந்து 14 கிடைக்கும் 21 ரிமைண்டர் 17 கிடைக்கும் 24 ரிமைண்டர் வந்து 20 கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அப்ப இத நாம எப்படி சால்வ் பண்றது இங்க பாருங்க அதேதான் பட் இங்க என்ன சொல்லிருக்காங்க லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஒரு லீஸ்ட் நம்பர் சொல்லல லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லிருக்காங்க அப்ப x னு ஒரு நம்பர் இருக்கு அதான் அந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் னு வெச்சுโกங்க சோ அப்ப நீங்க 15 ஆல டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 11 கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க சரியா அதே மாதிரி 18 ஆல டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 14 கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க and 21 ஆல டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 17 கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க and 24 ஆல டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 20 கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க 15 11 14 17 20 15 18 21 24 எஸ் ஓகேவா எஸ் சோ அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க சேம் ரிமைண்டர் சொல்லல பட் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லல லீஸ்ட் நம்பர் சொல்லல ஒருவேளை இந்த இடத்துல லார்ஜஸ்ட் 4 டிஜிட்ஸ் நம்பர் இல்லாம லீஸ்ட் நம்பர்னு சொல்லிருக்காங்க லீஸ்ட் நம்பர்னு சொல்லிருந்தாங்கனா என்ன பண்ணிருப்போம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா சோ 15 18 21 and 24 இதுக்கு என்ன பா எல்சிஎம் வரும் வாட் இஸ் தி எல்சிஎம் ஃபார் திஸ் क्वेश्चन சோ 3 ஆல போலாமா 53 15 63 18 73 91 83 24 நெக்ஸ்ட் 2 ஆல போலாமா எஸ் வேற ஏதாவது காமனா பண்ண முடியுமா 5 3 7 4 ன்னு இருக்கு சோ போட்டால அதே தான் வரும் அப்ப இது எல்சிஎம் என்ன வரும் 3 into 2 into 5 into 3 into 7 into 4 ஓகேவா வெயிட் செகண்ட் வெயிட் செகண்ட் இதுக்கு என்ன எல்சிஎம் வரும் மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க என்ன வரும் இது ஒரு 6 இது ஒரு 15 இது ஒரு 28 ஓகே சோ இப்ப எல்சிஎம் என்ன வரும் இது பாருங்க 28 15 இன்ட் 6 என்ன வரும் 15 இன்ட் 6 90 சோ இப்ப 28 இன்ட் 9 என்ன வரும் 58 72 க்கு 2 மீதி 7 92 18 18 25 2520 அங்க ஒரு 0 இருக்கு சோ 2520 வருதா எல்சிஎம் உங்களுக்கு வருதா எனிஒன் கேன் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन எல்சிஎம் கரெக்ட்டா பாருங்க 3 இன்டு 2 இன்டு 5 இன்டு 3 இன்டு 7 இன்டு 4 2520 எல்சிஎம் வருதா எஸ் ஓகே ஸோ அப்போ 2520 தான் எல்சிஎம் ஒருவேளை இந்த இடத்துல லார்ஜஸ்ட் 4 டிஜிட்ஸ் நம்பர் அப்படின்னு அவங்க சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல 2520 தான் போட்டிருப்போம் போட்டுட்டு இதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இங்கே பாருங்கள் இதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வருது காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வருது பாருங்கள் எஸ் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வருது 4 ஒருவேளை இந்த இடத்துல லீஸ்ட் நம்பர் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் 2520 இந்த 4 வந்து மைனஸ் பண்ணியிருப்போம் திட் இஸ் த ஆன்சர் கரெக்டா பட் இங்கே என்ன சொல்லிட்டாங்க லார்ஜஸ்ட் 4 டிஜிட்ஸ் நம்பர் சொல்லியிருக்காங்க லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் அப்போ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ்னால் என்ன வரும் அப்போ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் நம்பர் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது
இங்கே லீஸ்ட் நம்பர் சொல்லலை லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் சொன்ன மாதிரி இதோட எல்சிஎம் இருக்கு இல்லையா 2520, இதை எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால், இதை எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் நம்ம அந்த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் நம்பர் வரும். இருக்கிறது லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன, 9999, கரெக்டா 9999 இதுதான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் நம்பர். அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ டைம்ஸ் போனால் அந்த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பரை ரீச் பண்ணலான்னு தெரிஞ்சிடும். 9999 / 2520 இதை நம்ம டிவைட் பண்ண என்ன ஆகும், அப்ராக்சிமேட்டாக எத்தனை டைம்ஸ் போகும்னு பாருங்கள், எத்தனை டைம்ஸ் போகும், 9999 / 2520. ஸோ நமக்கு ஃபோர் டைம்ஸ் போனால் 10,000 கிட்ட போகுதா, ஃபோர் டைம்ஸ் போனால் நமக்கு 10,000 கிட்ட போகுதா, கரெக்ட், ஃபோர் டைம்ஸ் கிட்ட போனால் நமக்கு 10,000 கிட்ட போகும். அப்போ இந்த எக்ஸ் வந்து நமக்கு என்ன வரும்னா, த்ரீ கிட்ட கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 3 times போனோம்னா நமக்கு வரும் 3.9 something இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ எடுக்க வேணா 3 times. அப்போ நீங்கள் 3 times போடுங்க, 2520 போடுங்க, இன்டூ 3 6 15 இது 1 2 6 1 7 அப்போ 7560. அப்போ இந்த 7560 தான் அந்த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட்ஸ், கரெக்டாக இருக்கிறதே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட்ஸ் வந்து 999. பட் இந்த 2520 மடங்கு, இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டே போகிறீங்க. ஸோ மல்டிபிள் பண்ணிட்டே போகிறீங்கன்னா எத்தனை டைம் மல்டிபிள் பண்ண முடியும்னா, 3 times மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7560 வரும். பட் நீங்கள் 4 times மல்டிபிள் பண்ணிங்கன்னா அபவுட் 10,000 மேலே போயிடும். 10,000 மேலே போயிடுச்சுன்னா அது வந்து 4 digits வராது, 5 digits போயிடும். நமக்கு தேவை மேக்ஸிமம் 4 digits தான். அப்போ மேக்ஸிமம் 4 digitsனா 7560 தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், 7560 7560 7560 7560. பட் நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன ஆகும், 7560 போட்டிங்கன்னா அந்த 15, 18, 21, 24 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். ஏன், இது வந்து இதோடைய காமன் மல்டிபிள், 15 காமன் மல்டிபிள் தான். ஏன்னா அந்த எல்சிஎம் விட நம்ம எல்சிஎம் மல்டிபிள் பண்ணி தானே போகிறோம், அப்போ எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். பட் இந்த சம பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கு இல்லையா, இந்த காமன் டிஃபரன்ஸ் இதால் நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அப்போ மைனஸ் 4 போட்டால் என்ன பண்ணுவோம், 7556 தான் ஆன்சராக வரும், கரெக்டாக 7556 தான் ஆன்சர் வரும், ஆன்சர் இஸ் 2. புரிஞ்சுதா, டன், யாருக்காவது புரிஞ்சுதா? புரிஞ்சுதாப்பா? ஐ திங்க் 6 members ஆன் லைவ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? புரிஞ்சுதுன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஓ, குட் 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 மோகன் ராஜ், ஓகே. தென் இந்த சம் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இது வேண்டாம், இது இது போட்டாச்சு, வேண்டாம். எஸ், திஸ் ஒன், இது ட்ரை பண்ண முடியுமா, இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits, இதுவும் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits. இதுவும் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits விச் வென் டிவைடட் பை 12 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 வரணும். அண்ட் 16 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 6 வரணும். அண்ட் 24 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 14 வரும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 10, இது என்னது 24 - 14 இல்லையா, எஸ் 10. ஸோ டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிடணும். எனி ஒன் கேன் ஆன்சர் ஃபார் திஸ் குவஸ்டின், எல்சிஎம் என்னன்னு சொல்லுங்கள் யாராவது, வாட் இஸ் த எல்சிஎம் ஃபார் திஸ் குவஸ்டின், 12, 16 and 24 என்ன வரும் எல்சிஎம், டூ, கரெக்டா, 6 2 12 2 16 சிதனை வரும், 12 எகெயின், டூ, 3 2 6 4 2 8 6 2 12
அப்ப என்ன வரும் 2 into 2 into 2 into 3 சோ என்ன வரும் 4 இது ஒரு 6 சோ 1 3 into 2 வரும் இல்லையா சோ ஒரு 4 இது ஒரு 6 இது ஒரு 2 ஆ 6 ட 48 எஸ் 48 தான் எல்சிஎம் கரெக்ட்டா சோ எல்சிஎம் வந்து என்னங்க 48 ஸோ இப்போ நம்ம ஒருவேளை இங்கே வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலைன்னா இங்கே நம்ம என்ன போட்டுருவோம் 48 அப்படின்னு நம்ம போட்டுருவோம் கரெக்டா பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஃபோர் டிஜிட்ஸ் அப்போ இந்த ஃபோர் டிஜிட்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்போ அந்த ஃபோர் டிஜிட்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த 48-ஐ நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த மேக்ஸிமம் ஃபோர் டிஜிட்ஸ் நம்பருக்கு வரணும் அப்போ இருக்கிறதுலே வந்து கிரேட்டஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் நம்பர் என்ன 9999 ஸோ அப்ராக்சிமேட்டாக எத்தனை டைம்ஸ் போகும் எத்தனை டைம்ஸ் போகும் இது நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 48-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 208.3 அப்படின்னு போகும் கரெக்டா ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 208.3 போகும் பட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது அப்படியே விட்டுருங்க அப்போ இந்த 208 எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் 208 டைம்ஸ் போட்டிங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஃபோர் டிஜிட்ஸ் நம்பரை நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்போ 208 × 48 என்ன வரும் 64 2 × 16 நாங்கள் 32 ஸோ 4 8 9 9 ஸோ 9984 வருதா 9984 ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் அந்த ஃபோர் டிஜிட்ஸ் நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9984 ஓகேவா ஸோ அப்போ இந்த மாதிரியான சம பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் இந்த நம்பர் கரெக்டாக இந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு இல்லையா இதால் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஸோ மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ 9974 தான் ஆன்சர் காட் இட் ஸோ 9974 தான் ஆன்சர் புரிஞ்சுதா புரிந்ததா மோகன்ராஜ் எஸ் ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் ஸோ அந்த வீடியோவும் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் சரியா சரி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஹெச்சிஎஃப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம ஹெச்சிஎஃப்பில் டைப் ஒன்று பார்க்கலாம் ஹெச்சிஎஃப்பில் டைப் ஒன்று பார்க்கலாம் பட் இந்த சமயம் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் இந்த சமயம் என்ன சொல்கிறாங்க த கிரேட்டஸ்ட் நம்பர் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வென் டிவைட் 9891327 லீவ் ரிமைண்டர்ஸ் 5 and 7 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் இந்த 989-ஐ டிவைட் பண்ணுது புரியுதா 989-ஐ டிவைட் பண்ணுது அதே மாதிரி 1327-ஐ டிவைட் பண்ணுது புரியுதா அந்த கிரேட்டஸ்ட் நம்பர்ன்றது இந்த எக்ஸு தான் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் 989-ஐ 1327-ஐ டிவைட் பண்ணுது அப்படி டிவைட் பண்ணும்போது இதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஆஃப் 5 வருது இதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஆஃப் 7 வருது அப்போ அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க சரியா ஓகே ஸோ இந்த மாதிரி சம பொறுத்த வரைக்கும் இது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்களேன் இப்போ ஒரு 10 இருக்குது அண்டு வந்து ஒரு 15 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் என்ன போகும் 10 and 15 ஹெச்சிஎஃப் என்ன வரும் 10 and 15 ஹெச்சிஎஃப் என்ன வரும் 5-ஆல் நம்ம காமனாக டிவைட் பண்ணலாமா எஸ் 5 2 சார் 10 5 3 சார் 15 கரெக்ட் அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கரெக்டா எஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை 10 + 2 போடுறேன் 10 + 2 ரிமைண்டர் கொடுக்கறதுக்காக ரிமைண்டர் வர்றதுக்காக நான் 10 + 2 15 + 3 போட்டேன் இப்போ இதை நான் 12-னு வைக்கிறேன் இதை 15-னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இதை 10-ன்றதை நான் 12-னு மாற்றிட்டேன் 15-ன்றதை 15-ன்றதை நான் என்ன பண்ணிட்டேன் 18-னு மாற்றிட்டேன்
ஒன் செகண்ட். ஜிஎஸ் எடுப்போம் கிருஷ்ணா, வெயிட் சூன். சரியா? ஸோ 18 அப்படின்னு நம்ம மாற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபைவால் இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் இதை ஃபைவால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 வருமா, இது ரிமைண்டர் 3 வருமா? ஸோ விஷயமே இங்கே தான் இருக்குது, புரியுதா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரிமைண்டர் வர்றது தான் அவங்க கூட்டியே வச்சுருப்பாங்க. அந்த ரிமைண்டர் வர்றதை நம்ம கூட்டியே வச்சுருப்பாங்க. அப்போ இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இதோடைய அச்சீவ்ன்றது எப்படி வந்துச்சு, அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணோம், ரிமைண்டரை மைனஸ் பண்ணால் என்ன வரும், 10. இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 15 வரும். அந்த மாதிரி ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அச்சீஃபே கண்டுபிடிக்கணும். அதே தான் இங்கேயும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் அச்சீவ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ 989 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1327 நீங்கள் -7 பண்ணுங்கள், என்ன வரும். 987 நீங்கள் 5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன போகும், 984 வருமா, 984 வரும். அதே மாதிரி தானே வரும், 1320 வரும். ஸோ அதுக்கு நீங்கள் அச்சீவ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். யாராவது அச்சீவ் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா, எனி ஒன்? ஓகே ப்ரோ, ஜிஎஸ் எடுங்க, இட் மே யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். எஸ் எஸ், கண்டிப்பாக கிருஷ்ணா. புரிந்ததா? இதுக்கு யாராவது 984 அண்டு 1320 இதுக்கு என்ன அச்சீவ் வரும், ஸோ அப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சி இது ஃபஸ்ட்டு நீங்கள் எதால் நீங்கள் அச்சீவ் கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் எப்படி டிவைட் பண்ணி பார்க்கலாம்னா, இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 9, 8, 17 21 வருதா, இது பாருங்கள், 3, 4, 5, 6. ஸோ இது 3 டிவைட் ஆகுமா. இப்போ 21 இந்த நம்பர்லாம் கூட்டினா 21 வருது, இந்த நம்பர்லாம் கூட்டினா 6 வருது. ஆக்சுவலாக சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3 டிவைட் ஆச்சுன்னா, 3 டிவைட் ஆகக்கூடிய நம்பராக வந்துச்சுன்னா அது 3 டிவைட் ஆகும். அப்போ 3 நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், 3, 9, 2, 6, 8, 24 சரியா? 3, 12, 0. ஸோ இப்போ என்ன, நம்ம 2 டிவைட் பண்ணலாமா, ஓகேவா? 2, 0. எகெயின் என்ன பண்ணலாம், 2 டிவைட் பண்ணலாமா, 2, 4, 1, 0. எகெயின் 2. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதாவது டிவைட் பண்ண முடியுமா, 41, 55 வருது, இதுக்கப்புறம் வைக்கணும் டிவைட், கரெக்டா? இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியாது, காமனாக டிவைட் பண்ண முடியாது, அச்சீவ்னா நம்ம காமனாக டிவைட் பண்ணும். அப்போ என்ன வரும், 3 × 2 × 2 × 2 இதான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ். ஸோ 3, 2, 6, 6, 12, 12, 12, 24. ஸோ 24 தான் ஆன்சர். ஸோ அப்போ அந்த எக்ஸ் அப்படின்றது என்னது, அப்போ அந்த எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா 24. இது வந்து என்னது, 24, ஓகேவா? ஸோ அப்போ இவங்க ஏன் 984 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 984 வந்து டிவைட் பண்ணோம், கரெக்டாக? அதே மாதிரி 1320 டிவைட் பண்ணும். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிமைண்டர் வர்றதுக்காக இது கூட ரிமைண்டரை கூட்டி வச்சிருக்காங்க. அந்த 984 கூட 5 கூட்டி வச்சிருக்காங்க, 1320 கூட 7 கூட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அச்சீவ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான். புரியுதா? அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிவிட்டு அச்சீவ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். பட் இது ஏன் அச்சீவ் கண்டுபிடிக்கணும், நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த கிரேட்டஸ்ட் நம்பர், ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து டிவைட் பண்ணுது, வகுக்குது. 1327 வகுக்குது, 5 and 7 ரெஸ்பெக்டிவ்லி வந்து ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், அச்சீவ் கண்டுபிடிக்கணும், இது ரொம்ப முக்கியம், புரியுதா? இதுவே எல்சிஎம்னா என்ன வரும், டிவைடட் டிவைட்ஸ்னு வரும், ஓகேவா? டிவைடட் பை அப்படின்னு வரும். ஸோ இது என்ன வருது, டிவைடு. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த சம் சால்வ் பண்ணுங்கள்,
அதேமாதிரிதான் இந்த சம் சால்வ் பண்ணுங்க த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைடு அதாவது 307 டிவைட் பண்ணுது ஸோ ரிமைண்டர் வந்து 3 வருது அதே மாதிரி 330 டிவைட் பண்ணுது அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ ரிமைண்டர் வந்து 7 வருது ஸோ என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் இதை நம்ம மைனஸ் பண்ணிடணுமா மைனஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் HF கண்டுபிடிக்கணுமா ஓகே ஸோ அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும் இங்கே 305 வரும் இல்லையா சி 304 வரும் 304 இங்கே என்ன வரும் 223 வரும் இல்லையா 7 கூட்டினா எஸ் அப்போ 304 சொல்லுங்கள் 304 அண்டு 223க்கு என்ன HF வரும் என்ன HF வரும் 2 போட்டு பார்க்கலாம் 15 ரெண்டா 30 2 2வால் டிவைட் பண்ண முடியாது எதால் டிவைட் ஆகும் 19ஆல் டிவைட் ஆகும் எஸ் இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம் டிஃபரன்ஸ் எடுத்தாலும் எந்த நம்பர் வருதோ அது அதோட அதோட வந்து பார்த்தீங்கன்னா HF ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வருது 304 மைனஸ் 223 81 வருதா நைன்டீனால் டிவைட் பண்ணி பார்க்கலாம் வரும் ஸோ நைன்டீனால் டிவைட் பண்ணி பார்க்கலாம் 304 டிவைடட் பை 19 16 வரும் நைன்டீனால் டிவைட் பண்ணி பார்த்தா 19 இன்ட்டு 6 60 36 54 எஸ் ஸோ 16 வரும் இது என்ன வரும் 223 டிவைடட் பை 19 இது வராது 19ல டிவைட் ஆகாது சாரி 18 இதனால் டிவைட் ஆகும் 304 டிவைடட் பை 8 223 டிவைட் பை 8 7 இதால் டிவைட் ஆகும் ஒரு நிமிஷம் இருங்க 303 கரெக்டு தானே 307 330 223 இதால் டிவைட் ஆகலையே ஒரு நிமிஷம் 304 டிவைடட் பை 16 223 டிவைடட் பை 16 304 டிவைடட் பை 19 ஓகே ஓகே இருங்க அது எட்டால் போட்டு பார்ப்போம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க 324 ஏதோ தப்பாக போட்டிருக்கேன்ப்பா சரி ஓகே இது இருக்கட்டும் ஏதோ தப்பாக போட்டிருக்கேன் அப்படி இருக்கட்டும் திசம் வாங்க விச் த கிரேட்டஸ்ட் நம்பர் வில் டிவைட் 3026 5053 லீவிங் ரிமைண்டர் ஆஃப் 11 அண்ட் 13 ஸோ இது சால்வ் பண்ணுங்கள் 3026 அண்டு கிரேட்டஸ்ட் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது கிரேட்டஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 11 வரணும் ஸோ 5053 சரியா ஸோ இதை வந்து அதே நம்ம கிரேட்டஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 13 வரும் அப்போ என்ன வரும் ஸோ இது டிஃப்ரென்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு அச்சீவ் கண்டுபிடிக்கணுமா டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும் 3015 வரும் கரெக்டா எஸ் இது என்ன வரும் 5040 வரும் எஸ்
5040 இது வந்து 3015 எஸ் அப்ப இதுக்கு நாம கண்டுபிடிப்போம் 3015 5090 9406 sorry 40 40 so ip idha nee kooti parunga 5 1 6 3 0 1 5 5 0 9 0 9 40 so ip idha nee kooti parunga 5 1 6 3 0 1 5 5 0 9 0 sorry 40 so ip idha nee kooti parunga 5 1 6 3 0 1 5 5 0 9 0 sorry 40 so sum of digits vandu adu varakudi and the sum of digits vandu moonal divide aachuna idu whole number vandu moonal divide aagum seriya so 5 3 30 correct ah yes appo na avanga 5 3 15 yes okay मूल पद बट इं जीरो फाइव इं वो मूण 16 8 1 6 8 0 1 6 8 0 करेक्टा यस 1 6 8 0 अगेन इधर डिवेड पड़ा 5 वाले डिवेड पड़ा 5 वाले डिवेड पड़ा 5 वाले डिवेड पड़ना 0 0 2 0 1 5 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1 0 2 0 1
வேற ஏதாவது டிவைட் ஆகும். सारी थ्री थ्री सिक्स सारी सारी थ्री थ्री सिक्स इतना मिस्टेक आई थ्री थ्री सिक्स सो थ्री थ्री सिक्स इट पांग कंपा टू नाट वन डिवडड बै थ्री पड़ें सिक्सटी सेवन वो सिक्सटी सेवन वो ऐसा आर मूण पदनेट टू एल मूण अरुती ओन 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 रे एगेन वेवैड आगुम अरुती एल सो इतक डिवेड आगा करेक्टा अरुती एल डिवेड आगुम अरुती एल डि थ्री सो वरा सोलदा ईमू पद पाँच मून मुपद करेक्टा सो इतक अचीफ पर मूणु इंटू ईंटू अंजु मूणु ईमू पदनेंज मूणा नपत्ज इतना पाती अचीफ वह पाती फार्टिफ अ ग्रेटस्ट नंबर अब क्या ग्रेटस्ट नंबर अब कार्टिफ इतना अचीफ कंपिड़ा उम्मीद स्रवम बट इतनी सम आफ नंबर कूटी पांग उन्होंको सम आफ नंबर वह वरक नंबर थ्री आल डिवेडाचना कंपा थ्री आल डिवेड ओकेवा सम आफ नंबर डिजिट्स वो नयन आल डिवेडाचना नयन आल डिवेड इन रे लाजिक मैं याचिको ओकेवा टाइप उम्मीद टाइप रिमेंडर वोलना रिमेंडर माइनस पड़े वरक नंबर के लिए अचीव कैंडपिचीन आंसर वो अवलोदा सिंपल ओकेवा नेक्स्ट ओके सो इत पांगे द लार्जस्ट नंबर विच डिवेड्स 75 73 97 टू लीव द सेम रिमेंडर इतमी सेम रिमेंडर अब इं लार्जस्ट नंबर विच डिवेड्स डिवेड्सन वो अचीव अवंटी फैन अक्स डिवेड पड़े मारे 73 और नंबर अक्स डिवेड पड़े अब 97 और नंबर अक्स वो डिवेड पड़े करेक्टा सो अ लार्जस्ट नंबर अब एक्सु अच्छ डिवेड्स 25 73 97 डिवेड पड़े सेम रिमेंडर वेम रिमेंडर बट अमुके एक्सुन वो एक्सुन वो सो मूणुमे अम रिमेंडर वो सो इतमी वर्चना डेरेक्ट फार्मुला नाम पड़नुना सो इतमी वर्चे नाम पड़नुना पांग इ 23 73 फार्मुला वे वो लाजिक्स नम्बर यूस पड़ मुड़ा इत एक्सुन वो ओयुन वो इजटन वो सरिया इतमी दरिशे लाजिक ओनली सो अंग एक्स माइन वै माइनस एक्स इजट माइनस वै इजट माइनस एक्स इत कूड़े इत मूणु अचीव कैंडपिचीन आंसर वो
ஸோ என்ன மாதிரி சம்மன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 25 அதாவது ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ், இது டிவைட் பண்ணுது எதை 25 73 97 சேம் ரிமைண்டர் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்னா என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் என்ன பண்ணுவோம், இது கூட மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அச்சீவ் கண்டுபிடிச்சிருவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், சேம் ரிமைண்டர்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது என்ன ஃபார்முலானா, இது எக்ஸ் இது ஒய் இது இசட்னு வச்சிட்டிங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வரும், ஒய் மைனஸ் எக்ஸ்னா என்ன வரும், 73 மைனஸ் 23 97 மைனஸ் 73 97 மைனஸ் 23 என்ன வரும். ஸோ 73 மைனஸ் 23 என்ன வரும், இது வந்து 0, இது வந்து ஒரு 5, 50. நெக்ஸ்ட்டு 97 ஒரு 73 என்ன வரும், இது வந்து 4, இது வந்து 2, 24. நெக்ஸ்ட்டு 97 23 என்ன வரும், 4, இது ஒரு 7, 74 கரெக்டா? எஸ். இப்போ இது மூணுக்கு யாராவது அச்சீவ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. இது மூணுக்கு அச்சீவ் என்ன வரும், இது மூணுக்கும் அச்சீவ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சீக்கிரம். யார் சொல்கிறான்னு பார்க்கலாம், எனி ஒன் சொல்லுங்கள் சீக்கிரம். யாராவது இது மூணுக்கும் அச்சீவ் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். 50, 24 and 74 டூவால் அடிக்கலாமா, 25, 12 2, 6, 2, 10 கரெக்டா? ஓ இது 25 வெரி சாரி, இது வந்து 25 சாரி 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 25 73 97 சாரிம்மா சாரிம்மா 25 இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ரைட், 73 25 நான் வரும். ஸோ இது வந்து 13 6 8 வரும், 48. ஸோ 73 மைனஸ் 25 அப்படின்றது 48. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியாச்சு, 48 இது சரியா? ஓகே. அப்போ இங்கே என்ன வரும், 24 வரும், இங்கேயும் 25, இங்கேயே தப்பு பண்ணியாச்சு. அப்போ 97 மைனஸ் 25 72 வருது. அப்போ இங்கே என்ன வரும், 36. ஓகேவா? எஸ். அப்போ எகெயின் 2 போடலாமா, இது 12 இது 6 இது 18. ஸோ எகெயின் 2 போடலாமா, இது 6 இது 3 இது 9. எகெயின் 2 போடலாம், 2 போட்டோன்னா என்ன வரும், இந்த சைடு 3 வரும், நாங்கள் போட முடியாது. 3 போடலாம் 3 போட்டோன்னா 2 வரும், 1 வரும், 3 வரும். அப்போ 2 இன்ட்டு இது வந்து 3. ஸோ 2 4 4 2 8 8 3 24. ஸோ 24 தான் ஆன்சர், 24 தான் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 வரும். ஓகேவா? ஸோ 24 தான் ஆன்சர் வரும். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டைப் வந்தால் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதுவுமே பாருங்களேன், லெட் த என் பி த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 1305 4665 and 6905 லிவிங் த சேம் ரிமைண்டர். அப்போ சேம் ரிமைண்டர்னாலே நம்ம என்ன பண்ணணும், 1305 4665 6905 கரெக்டா? ஸோ அப்போ இது எக்ஸ் இது ஒய் இது இசட். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்எஃப் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா, ஒய் மைனஸ் எக்ஸ்
comma z minus y comma அதுக்கப்புறம் z minus x சரியா ஸோ அப்போ என்ன வரும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஸோ இது என்ன வரும் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் என்ன வரும் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஜீரோ வரும் அகெயின் இதுக்கு என்ன வரும் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் இதுக்கு என்ன வரும் டூ டூ ஃபோர் ஜீரோ வரும் இது என்ன வரும் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் இது என்ன வரும் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ வரும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு டென்னால் டிவைட் பண்ணலாமா த்ரீ த்ரீ சிக்ஸ் டூ டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்டி அகெயின் இப்போ நம்ம த்ரீயால் டிவைட் பண்ணலாம் டென்னால் டிவைட் பண்ணியாச்சு அகெயின் த்ரீயால் டிவைட் பண்ணலாம் த்ரீயால் டிவைட் பண்ண என்ன ஆகும் ஒன் ஒன் டூ ஏழு மூணு இருபத்தி ஒன்று இல்லை த்ரீயால் டிவைட் பண்ண முடியாது சாரி டூவாலே டிவைட் பண்ணிடலாமா த்ரீ த்ரீ சிக்ஸ் டிவைடட் பை டூ என்ன வரும்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் சாரி டூவாலே டிவைட் பண்ணலாம் ஒன் சிக்ஸ் எயிட் வரும் இது வந்து ஒன் ஒன் டூ வரும் கரெக்டாக ஒன் ஒன் டூ வரும் இது என்ன வரும் இரண்டா நாலு இரண்டா பதினாறு டூ எயிட்டி வரும் எகெயின் டூவால் டிவைட் பண்ணலாமா இரண்டா பதினாறு நாலு இரண்டு எட்டு இரண்டா பத்து ஆறுண்டா பன்னிரெண்டு பதினாலு ரெண்டா இருபத்தெட்டு நூற்றி நாற்பது கரெக்ட் ஸோ எகெயின் எகெயின் இந்த சைடு போடலாம் எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அண்டு ஒன் ஃபார்ட்டி இதை நம்ம எகெயின் டூவால் டிவைட் பண்ணலாம் எண்பத்தி நாலு இது கரெக்டான செக் பண்ணிக்கிறேன் நூற்றி அறுபத்தி எட்டு டிவைடட் பை டூ எயிட்டி ஃபோர் ஐம்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பது ஓகே ஸோ இது டிவைட் பண்ணால் என்ன வரும் நாலு இரண்டு எட்டு டுவெண்ட்டி எயிட் இது வந்து என்ன வரும் செவன்ட்டி வரும் எகெயின் டூவால் டிவைட் பண்ணலாம் தேர்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் ஸோ இதுக்கு மேலே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது காமனாக டிவைட் பண்ண முடியாது அப்போ என்னென்ன வந்திருக்குன்னா டென் இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ கரெக்டாக டென் இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இது என்ன ஆகும் இரண்டா நாலு நாலு நானாங்கா பதினாறு ஒன் சிக்ஸ்டின் வரும் ஒன் சிக்ஸ்டின் வரும் கரெக்டாக நாலு நானாங்கா பதினாறு இல்லை இது எகெயின் ஏழால் பண்ணலாம் சாரி எகெயின் ஏழால் பண்ணலாம் வெயிட் வெயிட் ஏழு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டா பதினாலு ஐயேழு முப்பத்தஞ்சு சாரி இது எகெயின் ஏழால் பண்ணலாம் அப்போ இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் வேறு வரும் அப்போ இன்ட்டு செவன் என்ன வரும் ஜீரோ ஆறேல நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நாலு ஒரே ஏழு ஏழு நாலும் பதினொன்று ஓகேவா அப்போ ஒன் ஒன் டூ ஜீரோ தான் ஹெச்எஃப் ஒன் ஒன் டூ ஜீரோ தான் ஹெச்எஃப் பட் அவங்க கேட்டிருக்கிறது சம் ஆஃப் டிஜிட்ஸ் இங்கே பாருங்கள் சம் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ இதோடைய சம் இதெல்லாம் கூட்டினா என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ கூட்டினா என்ன வரும் ஃபோர் ஃபோர் தான் ஆன்சர் ஸோ இதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஹெச்எஃப் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் தப்பாயிடும் சரியா ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு ஸோ அச்சீஃபில் நம்ம நாலு டைப்புமே பார்த்தாச்சு ஸோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி நான் ஒன்று போட்டிருக்கேன் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரியா
லாஸ்ட்டாக இதை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ மில்க்மேன் ஹேஸ் 75 லிட்டர் மில்க், 75 லிட்டர் மில்க் ஒரு கேனில். இது மட்டும் லாஸ்ட்டாக பார்த்து முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கேனில் 75 லிட்டர் இருக்குது. இன்னொரு கேனில் வந்து 45 லிட்டர் இருக்குது. இன்னொரு கேனில் 45 லிட்டர் இருக்குது. இன் அனதர் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் கண்டெய்னர் விச் கேன் மெஸ் மில்க் எய்தர் கண்டெய்னர் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு எகெயின் ஒரு கேன் வேணும், உள்ள ஒரு ஒரு கண்டெய்னர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அளக்கிறதுக்கு, இது அளக்கிறதுக்கு இங்கே ஒரு 75 லிட்டரில் இருக்குது. ஒரு கேனில் வந்து 75 லிட்டர் மில்க் இருக்குது, இங்கே 45 லிட்டர் இருக்குது. ஒரு கேனை வச்சு எக்ஸாக்டாக நம்ம அளக்கணும்னா இந்த கேன் என்ன சைஸில் இருக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும் இந்த கேனு. புரியுதா? இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணால் இதுக்கு நம்ம அச்சீவ் கண்டுபிடிக்கணும், 75 45. ஓகேவா? ஸோ இந்த கேன் வந்து இந்த 75 45 நம்ம எக்ஸாக்டாக டிவைட் பண்ணோம், அப்போ என்னவாக இருக்கணும், அச்சீஃபாக இருக்கணும். இப்போ நம்ம அஞ்சால் போட்டோம்னா என்ன வரும், 1 5 5 3 15 9 5 45 கரெக்டாக? அப்போ அது வந்து 5 லிட்டராக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எதாவது காமனாக டிவைட் பண்ண முடியுமா? எதுவுமே டிவைட் பண்ண முடியாது. அப்போ இந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர். ஸோ அந்த 5 லிட்டர் கேனை நீங்கள் 13 தடவை இந்த கேனை அளந்துடலாம். இதை வந்து நீங்கள் 9 தடவை நீங்கள் அளந்துடலாம். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா சம்மே சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இது பார்க்கலன்னா நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க. சரியா? கிட்டத்தட்ட நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் வீடியோ இருக்கும், அதுவும் பார்த்துட்டு இது பாருங்கள், உங்களுக்கு அச்சீவ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். சரியா? ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.